இந்தியாவிலிருந்து அரசியுடன் வந்தது கப்பல். தீவிரமடையும் போராட்டங்களும் பலகாரங்களுடன் படையெடுக்கும் மக்கள். கோட்டாபயாவிற்கு அடுத்த வாரம் காத்திருக்கும் ஆபத்து. வீட்டிற்கு செல்வதே நாட்டுக்கு நல்லது. தீவிரமான போராட்டக்காரர்கள் இனவாதத்தை பயன்படுத்தி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி. நாடு முழுவதிலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்படும் பேருந்து சேவைகள். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 40,000 டன் அரிசியிலிருந்து 11,000 டன் அரிசியை ஏற்றி கப்பல் ஒன்று நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இதன்படி 7,000 டன் நாட்டு அரிசி, 2,000 டன் சம்பா அரிசி, 2,000 டன் சிவப்பு அரிசி உட்பட அனளவாக 4 நாட்களுக்குள் இந்தியாவின் காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து இந்த அரிசி தொகை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. காலிமுக தொடரில் தொடர்ந்து 6வது நாளாக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. இன்றைய தினம் புத்தாண்டு பிறப்பிற்கு பின்னர் பலகாரங்கள் செய்து போராட்டக்காரர்களின் நலம் விசாரிப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள மக்கள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தாண்டு கலாச்சாரத்திற்கு அமைய உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் வகையில் இந்த நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக நீர்கொழும்பில் உள்ள அனைத்து மக்களும் தயாராகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை மற்றும் குற்ற பிரேரணை என்பவற்றை அடுத்த நாடாளுமன்ற வாரத்தில் சபாநாயகரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதன் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சதநாயக் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 17 தேதி இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை நிராகரித்துள்ளனர். ஜனாதிபதி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து ராஜபக்சே குடும்ப உறுப்பினர்களும் வீட்டுக்கு செல்வதை தவிர பிரச்சினைக்கு ஒரு தீர்வு இல்லை எனவும் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் தொடரும் எனவும் இளைஞர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நேற்று விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து கொழும்பு காலிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் பாதையை மாற்றுவதற்காக அரசாங்கம் இனவாதத்தை பயன்படுத்த முயல்கிறது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்களின் போராட்டங்கள் திசை மாற்றவும் ஆர்ப்பாட்டங்களை கலைக்கவும் ராஜபக்சே அரசாங்கம் சதி செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் பேருந்து சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சிறு எண்ணிக்கையிலான பேருந்துகள் இன்று நாடு முழுவதிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிராஞ்சி தெரிவித்தார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்படாது என சபையின் பணிப்பாளர் பந்துக்க ஸ்வர்ணவச்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து அரசியுடன் வந்தது கப்பல். தீவிரமடையும் போராட்டங்களும் பலகாரங்களுடன் படையெடுக்கும் மக்கள். கோட்டாபயாவிற்கு அடுத்த வாரம் காத்திருக்கும் ஆபத்து. வீட்டிற்கு செல்வதே நாட்டுக்கு நல்லது. தீவிரமான போராட்டக்காரர்கள் இனவாதத்தை பயன்படுத்தி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி. நாடு முழுவதிலும் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்படும் பேருந்து சேவைகள்.